பாருங்கள், வேஸ்ட்டாக இருக்கிற ப்ளவுஸு இந்த அட்டாச் ப்ளவுஸ் தான், அந்த சாரிக்கு இந்த சாரியோட அட்டாச் ப்ளவுஸ் தான் பத்தில். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க இல்லை வேறு ப்ளவுஸ் எடுத்துருவீங்க. ஆனால் நான் இதிலையே வந்து மறுபடியும் ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, சைடில் இருக்க பாருங்கள், இந்த சைடில் இருக்கிற தையலை இந்த சைடில் இருக்கிற தையலை அப்படியே பிரித்து எடுத்துருங்க. இதே மாதிரியே ரெண்டு சைடும் பிரித்து, ரெண்டு சைடு இருக்கிறதையும் பிரித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி இதே மாதிரியே ஃபுல்லாக பிரித்து எடுத்துருங்க. பிரித்து எடுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு சாரீஸ் எடுத்துகிட்டு வந்து, இந்த சாரீஸில் முந்தானியை விட்டுட்டு, இது முந்தானி பீஸ் இருக்கும், இது தேவையில்லை, இது வேண்டியதில்லை. இதை உள் கொத்துறதுக்கு பார்த்திங்களா, உள்ளே வந்து நம்ம சொருகிறது, அதில் வந்து நீங்கள் ஒரு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு இன்ச், ரெண்டு இன்ச் அளவுக்கு இப்படி கட் பண்ணி எடுத்துங்க. இந்த கை வச்சிங்கன்னா இதுக்கு வரும், இந்த சைஸுக்கு இரண்டு வரும். இந்த சைஸுக்கு வச்சுட்டு இதை இப்படியே கட் பண்ணி எடுத்துங்க. ஃபுல்லாக லென்த்துக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துங்க. அப்புறம் சாரியை ஓர் அடிச்சிருங்க நீங்கள். இந்த தையலை வந்து பிரித்து எடுத்துருங்க. இப்போ பிரித்து எடுத்துட்டிங்கன்னா, நூல் எடுத்துட்டிங்கன்னா அது வந்துடும். அப்புறம் இதை வந்து நீங்கள் எப்பவும் போல் சாரிக்கு மடித்து தைக்கிற மாதிரி இப்படி மடித்து தைச்சிருங்க. தையலை வச்சு அடிச்சிருங்க. இந்த ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, மறுபடியும் மிஷினில் இருந்துச்சுன்னா மிஷின் வச்சுருக்கிறீங்க, இந்த லென்த்துக்கு அளவுக்கு கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இது வந்து பார்டர் வருது. இந்த பார்டருக்கு மேட்சாக இங்கேருந்து இந்த பார்க்கு மேட்சு இது ஒரு பீஸ், இது அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கணும். இங்கே ஒரு பீஸ் கட் பண்ணிடுங்க. மடி இதிலிருந்து இந்த பீஸ் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிட்டு நாலு பீஸ் வரும். இப்படி நாலு பீஸ் கட் பண்ணி இதில் வச்சு இப்படியே ஜாயின் பண்ணி, ஜாயின் பண்ணி போட்டிங்கன்னா ப்ளவுஸ் ரெடி. இந்த சாரிலேருந்து பீஸ் கட் பண்ணலைங்க இந்த பீஸு. இதை வந்து லைனிங் கிளாத் இருக்குள்ள இதை எப்படியும் மெசையை எடுத்து அளவு வச்சு கட் பண்ணிடணும். பழைய வேஸ்ட் துணியில் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன கலர் அது உள்ள மேட்சிங் இருக்கோ அந்த கலரில் லைனிங் கிளாத்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு இந்த பிரித்து வச்சுருக்கிறோம்ல, இந்த பிரித்தோம் பார்த்தீங்களா, இதையே இது ஃப்ரண்ட் சைடு முன்பக்கம் இதை வந்து முன்பக்கம் வந்து இதை இப்படி வச்சுட்டு மிஷினில் ஃபஸ்ட்டு இப்படி அடிச்சுங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இப்படி வச்சு அடிச்சிருங்க. இப்படி வச்சு ஒன்றா அடிச்சுட்டு திருப்பினீங்கன்னா இந்த சைடு வந்துடும். திருப்பி இப்படி மடிச்சுக்கணும் நல்லா நீட்டாக. பாருங்க காமிக்கிறேன், இதை இது தைச்சோம் பார்த்தீங்களா, தைச்சிட்டு இப்படி திருப்பிடணும். திருப்பி படிமான் தையல் போடணும், வேணா போட்டுக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம். இதை வச்சு நல்லா கையில் இப்படி அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டு இது வந்து இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்த பக்கம் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். இது பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி வரணும்.
அதனால் இப்படி வச்சு அடிச்சுங்க. இந்த கார்னர் இதுக்கெல்லாம் இந்த இதுக்கு இந்த இதுக்கு பட்டிக்கிட்டே கீழே இப்படி வச்சு சைடு பட்டி இருக்கும் அந்த இடத்துல இப்படி வச்சு தைச்சிடணும். வேறு மிஷினில் வச்சுங்க. மிஷினில் வச்சு இப்படி தைச்சிருங்க. போட்டுட்டு டைரெக்டாக நேராக வச்சு இது வரைக்கும் இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீஸ் வரைக்கும் இப்படி பிடிச்சிட்டு இப்படி தைச்சிடணும். இது வரைக்கும் கரெக்டாக கீழே இது இருக்கும், நல்லா கரெக்டாக வச்சு தேய்ங்க. அப்போ தான் வரும் தையல் கரெக்டாக வரும். இப்படி கரெக்டாக வச்சதுக்கப்புறம் திருப்பி பாருங்கள் தையல் கையில் விட்டுருக்கா என்னன்ட்டு. மறுபடியும் இன்னொரு கோடு வேணால் நீங்கள் அடிச்சுக்கலாம். இப்படி திருப்பி வச்சு அப்படியே இன்னொரு பேக் சைடு பின்னாடி வந்து திருப்பி இன்னொரு கோடு அடிச்சுங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நின்று ஸ்டிப்பாக பாருங்க. இப்படி நல்லா போட்டு ரெண்டு தையல் போட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க இப்படி வந்து துணி வந்து கரெக்டாக இது வரைக்கும் வந்துடும். அப்புறம் இந்த பீஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இதே மாதிரி ஒரு கட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். நாலு பக்கம் நாலு சைடு அடிக்கணுங்க. பாரு இந்த மாதிரி சைடுமே மேலே வச்ச பார்த்தீங்களா, இங்கேயும் வச்சுருக்கிறேன், இங்கேயும் சை மேலேயும் வச்சுட்டேன். இது ரெண்டு பக்கம் கரெக்டாக இப்படி திருப்பி பேக் சைடில் தையல் வர மாதிரியே இந்த ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணி இப்படி தையல் போட்டிங்கன்னா உடனே கரெக்டாக ப்ளவுஸ் வந்து இப்படி உட்காந்துக்கும். ரெண்டு சைடு எல்லா சைடும் நாலு சைடு ஒரே மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி இப்படி வச்சு உங்களுக்கு என்ன இதை டக் பிடிக்கணுமோ அதே அளவுக்கு டக் பிடிச்சிட்டிங்கன்னா இப்படி வச்சு கரெக்டாக டக் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிரும். காரணம் எக்ஸ்ட்ரா இருக்கிற வீதம் வந்து தெரியதாக இருக்கும், ஒரே மேட்சிங் கலரில் இருக்கிறனால கரெக்டாக இருக்கும். எவ்வளோ அளவு வேணுமோ உங்களுக்கு இப்படி சைடில் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ப்ளவுஸ் வந்து ஆல்ட்ரு பண்ணியாச்சு.